எங்க ஆபீஸ்குள்ளேயேவா? என்ன தம்பி இது பாருங்க, எம்எல்ஏ ஆபீஸ திறக்காம விட்டா இப்படி எல்லாம் சமூக விரோதிகளே உள்ள வந்துடுறாங்க. கஞ்சா வைப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போன ஆபீஸ்ல கஞ்சா வைக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்குது. சுருளிலை தமிழ்ல சுருளிலை, ரொம்ப வேதனையா இருக்குதுங்க. முத்திரைத்தாள் மட்டுமோ இதனாங்க, சொத்து வரி, குடிநீர் வரி, கரண்ட் பில்லு எல்லாம் இந்த அரசாங்கம் உயர்த்தாத ஏதாவது ஒரு ஏரியாவை சொல்லுங்க. டாஸ்மாக்ல கூட ரேட் எல்லாம் ஏத்திட்டேன்னு சொல்லிக்கிறாங்க, கரெக்டுங்களா? வேற அந்த தம்பி கரெக்டா தலையாட்டுற பாருங்க, விலையாத்தாத ஏரியாவே கிடையாது, அந்த அளவுக்கு ஏறி போச்சு. அதாங்க தமிழ்நாட்டை போதை மாநிலமா மாத்திட்டு இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு வந்து படுமோசமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எந்த முக்கியமான பிரச்சனையோ குடிநீரோ மாநகராட்சியில குப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி எதெல்லாம் மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகளோ இதை பத்தி கவனம் கொடுக்கல. அதை தவிர மாநிலத்தினுடைய முதல்வர் அப்பப்ப வாக்கிங் போறாரு, அப்பப்ப சினிமா பாத்தீங்களான்னு கேக்குறாரு, அப்பப்ப அவரோட பையனோட அந்த வருங்காலத்தை பத்தி உறுதி செய்யறாங்க, அந்த முதல் குடும்பத்தோட பணம் சம்பாதிக்கிறத பத்தி மாநிலத்தோட அமைச்சரே வந்து போன்ல பேசுறாரு. இதுதான் இன்னைக்கு இவங்களோட 3 வருஷம் சாதனை. சட்டப்பேரவையில இது சம்பந்தமா பேசினேன், திருநாயை கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு அமைச்சர் சொன்னாரு. இதுல மாநகராட்சி கிட்ட பேசினா என்னங்கறாங்க, அந்த திருநாய்கள் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போய் அதுக்கு வந்து ஒரு சிகிச்சை பண்ணி அது இனப்பெருக்க தடுப்பு சிகிச்சை பண்ணி கொண்டு வந்து விடணுங்கிறாங்க. ஆனா அந்த அந்த சிகிச்சை பண்றதுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்கற பணம் பத்த மாட்டேங்குது, அதனால எங்களால பண்ண முடியாதுங்கிறாங்க. அதனால இந்த நாய்களுக்கு தெருநாய்களுக்கு குறிப்பா சிகிச்சை பண்றதுக்கான பணத்தை அதிகமா கொடுத்து நாய்கள் எல்லாம் வந்து பத்திரமா ஆபரேஷன் பண்ணி அதை இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் தான் கேட்க முடியும். நிறைய இடங்கள்ல இப்ப என் தொகுதியில் ரேஸ் கோர்ஸ்ல போய் தெருநாய்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி போனா, இன்னொரு பக்கம் இந்த விலங்கு ஆர்வலர்கள் எல்லாம் வந்து நாயை பிடிக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. அதனால அரசாங்கம் கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் கொடுத்து ஒரு 2 பேர் வந்து நாய் வந்து கடிச்சு கீழே வண்டியிலிருந்து கீழே விழுந்து ரொம்ப உயிருக்கே ஆபத்தான நிலையில எல்லாம் இருக்காங்க. ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை தான் அது, பிரமாதமா இருக்கு. நாங்க தேர்தலுக்கு முன்னால ஒரு வார்த்தை பின்னால ஒரு வார்த்தையே சொல்லல, அன்னையிலிருந்து ஒரே வார்த்தை சொல்றோம், நாங்க ஜெயிக்க போறோம். கோயம்புத்தூர்ல பிஜேபி ஜெயிக்குது, தமிழ்நாட்டுல இரட்டை இலக்கத்துல எங்களோட NDA கூட்டணி ஜெயிக்குது. நாங்க என்ன கேள்வி அவர் கேக்குறாரோ அதுக்கு நாங்க பதில் கொடுக்கறோம். அவர் 108 என்னங்க விஷ்ணு சகசரம் மாதிரி 1008 கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோங்க. நாங்க 1008 விஷயத்த பண்ணியும் வச்சிருக்கோம் அந்த நாட்டுல. ரிஜுவல் ரேவண்ணா விஷயத்துல பாஜக மகளிர் அணி சார்பில் இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டனமோ எது தொடர்பான அறிக்கையோ எதுவுமே இல்லையா? கொடுத்துட்டுமே, கர்நாடகாவில் கொடுத்துருக்கோம். கர்நாடகாவில் எங்க மகளிர் அணி வந்து எந்த காரணத்தை கொண்டு பெண்களுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைக்கிறவங்களை பெண்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களை ஒருபோதும் நாங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏற்கனவே கர்நாடகாவில் எங்க மகளிர் அணி கொடுத்துட்டோம், நாங்களும் டெல்லியிலிருந்து கொடுத்துட்டோம், என்னை மீடியாவுக்கு நானே கொடுத்தேன். ஒருபோதும் ரேவண்ணாவுடைய விஷயத்துல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தடையாக இருக்காது. நாங்க அதை கேட்கவும் போறதில்ல. யாரு தவறு செய்திருந்தாலும், குறிப்பாக பெண்களுக்கு எதிராக குற்றம் இழைப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். இதுல எந்த சமரசமும் கிடையாது.